ஹாய் மக்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு ஸ்மைலி கேமிங். இந்த தடவை நான் பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் வந்து ஹாப்பி டைமுங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தார் ஆஃப்லைன் ப்ராங்க் பண்ண சொல்லிட்டு. அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். ஓகே, இந்த மேட்ச்சில் மொத்தமாக ரெண்டு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ஒருத்தர் சப்ஸ்கிரைபரோட ஃப்ரெண்டு வந்து சிங்கிள் ஒன் சிங்கிள் டூன்னு வந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க. சிங்கிள் ஒன்னுங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர், சிங்கிள் டூங்கிறது அவரோட ஃப்ரெண்டு. அப்புறம் மிஸ்டர் டெவில் ஆர் ஐஎம் டெவில்னு நினைக்கிற பேர் சரியாக தெரில, அவரும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிங்கிள் ஒன்னுங்கிற ஒரு மெத்தட் சொல்லியிருந்தார். பாட்டு மாதிரி வெறும் ஜாய்ஸ்டிக் வச்சு மூவ் பண்ணுறது மட்டும் அப்படி ப்ளே பண்ண சொல்லியிருந்தார். ஒரு மேட்ச் வந்து அந்த மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருந்தோம், பட் வந்து பக்கால் அந்த மேட்ச் வந்து எனக்கு ரெக்கார்டரெல்லாம் எடுக்கல, அது வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அதனால் வந்து அதை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ சொல்லிகிட்டு இருக்க டைமில் வந்து ஆப்போசிட்டில் இருக்கவன் எல்லாத்துக்குமே ஒன் டேப்பாக வச்சு தள்ளிட்டான். மொத்தமாக நாலு ஒன் டேப் பண்ணேன், ஸ்குவாட் வைப் வந்து ஃபுல்லாக பண்ணியிருக்கான் ஆஃப்லைன் இருந்ததுனால. ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஒன் மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க, நாங்கள் வந்து ஜீரோ. ஓகே, இந்த மேட்ச் வந்து செகண்ட் ரவுண்டு வந்தாச்சு. செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் எல்லாருமே நின்றுக்கிட்டோம். எங்கேருந்து வருவாங்க, எங்கேருந்து வந்து அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு சுத்தமாக ஐடியா இல்லை. கிட்டே வந்து ஃபெஸ்ட்டு யூஸ் பண்ணுவாங்களா இல்லை என்ன கன் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சுத்தமாக ஐடியாவே இல்லை. நாங்கள் எல்லாம் உட்காந்துக்கிட்டே இருந்தோம், பயந்துக்கிட்டு நின்றுக்கிட்டே இருந்தோம். டக்குனு வந்து எனிமி வந்துட்டா, எனிமி வந்தது எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. இந்த நான் மைக் ஆன் பண்ணி தான் வச்சுருந்தேன், பேசிக்கிட்டே தான் இருந்தேன், செம காமெடியாக போயிடுச்சு. வந்ததும் ஒரே அழுத்து தான், நாலு பேரும் மொத்தமாக முடிச்சு வைத்தாங்க. ஒருத்தன் வந்து அமௌண்ட் போட்டுக்கிட்டே இருந்தான், அவனுக்கு தான் கடைசியில் வச்சு செய்வாங்க. ஓகே, ஜீரோவுக்கு ரெண்டு வின் பண்ணியிருக்காங்க, நாங்கள் வந்து ஜீரோ. ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து நைட்டு, அண்ட் தென் சிங்கிள் ஒன் சிங்கிள் டூ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் போட்டு ஜாலியாக விளையாண்டுகிட்டே இருந்தாங்க. இனிமேல் வர வரைக்கும் இவங்க வந்து அமௌண்ட் போட்டு செம்மையாக ஃபன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலி நான் வந்து சும்மா இருங்கன்னு சொன்னால் அவங்க கேட்கல, அவங்க ஜாலியாக அமௌண்ட் போட்டு விளையாண்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே எனிமி வந்தான், எனிமி வந்து அமௌண்ட் போட்டதை பார்த்து போட்டு தாக்கிட்டான். அண்ட் தென் எனக்கு கொஞ்சம் டேமேஜ் கொடுத்தான். அப்புறமேட்டுக்கு என்னையும் டவுன் பண்ணிட்டான், இவரையும் டவுன் பண்ணான். ஐஎம் டெவில் கரெக்டாக வந்து சிங்கிள் ஒன் டவுன் ஆகும் போதே அவர் படுத்துட்டாரு. பட் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, கிரானைட்டை போட்டு விட்டாங்க, அதில் வந்து அவர் செத்துட்டாரு. ஓகே, ஜீரோவுக்கு மூணு. நாங்கள் வந்து இந்த மேட்ச் வந்து ப்ளே பண்ண போகிறோம். இந்த மேட்ச் வந்து சரமாரியாக வந்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. நீங்களே பாருங்கள், இந்த மேட்ச்சில் எனக்கு வந்து கில்லே கிடச்சிருக்காது. மோஸ்ட்லி மற்றவங்க தான் நிறைய கில் அடிச்சிருப்பாங்க. இங்கே ஆப்போசிட்டில் ஒருத்தர் ஓடி வந்துகிட்டு இருந்தோம், ஓடி வந்ததும் செம்மையாக ஒரு அழுத்தி தூக்கு. பட் ஆர்வமாக வந்திருப்போம், நாங்கள் ஆஃப்லைனாக இருப்போம் அடிக்கலான்ட்டு. பட் வந்து இப்படி அடிப்போம்னு சொல்லிட்டு அவன் எதிர்பார்த்துக்க மாட்டான். இந்த சைடு ஒருத்தன் வந்து அடிக்கலாம் ட்ரை பண்ணுறதுக்குள்ளார வந்து டீம் அடிச்சாச்சு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்குள்ளே வந்து ரெண்டு டவுன் பண்ணிட்டாங்க. தென் ஃபைனலாக இன்னொருத்தன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு நான் தேடிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் நம்ம டீம்மேட் வந்து டவுன் ஆகிட்டார். அவரை ஹீல் பண்ணலான்னு போடுறதுக்குள்ளார நம்ம இன்னொரு டீம்மேட் வந்து ஹீல் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எவனாச்சும் இருக்கானா ஒரு கில்லாச்சு அடிக்கலான்னு பார்த்தா, அதுக்குள்ளே இன்னொரு டவுன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான் இந்த மேட்ச்சில். நான் ஒரே ஒரு கில் தான் அடிச்சிருக்கேன், இன்னும் ஒருத்தன் எங்கே இருக்கான். அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு கிலாச்சும் அடிச்சா தானே அந்த வீடியோவில் கொஞ்சம் பார்க்கனாச்சும் நல்லா இருக்கும். டீம் டவுன் ஆகுதுன்னு சொல்லிட்டு கீழே இறங்கினா, கீழே இறங்கும்போது டக்குனு எனிமி வந்தான், அவனை அழுத்தலாம் நினைக்கிறதுக்குள்ளார போட்டு செம்மையாக அழுத்தி முடிச்சாங்க டீம்மேட்ஸு. கிட்ட கில்லே விடாமல் மொத்த கில்லையும் இவங்களே அடிச்சிருவாங்க. இப்போ நாங்கள் வந்து அவங்க மூணுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இருக்கோம். நாங்கள் வந்து ஒரு மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்கோம். இந்த சைடு நான் போயிட்டே இருந்தேன், அப்படி போயிட்டு இருக்கும்போது மேலே ஒரு எனிமி இருந்தால் நான் ஸ்கோப்பின் பண்ணி அடிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஹெச்சாட்டே போல நான் ட்ரை பண்ணுறதுக்குள்ள அவன் முடிச்சு விட்டான். அட்லீஸ்ட் இன்ஜெக்ஷன் இருந்துச்சு, அதாவது குத்தி ஹீல் பண்ணலாம் நினைக்கிறதுக்குள்ளார வந்து ஆப்போசிட்டில் இருக்க வந்து அடித்து முடிச்சுட்டோம். நாங்கள் வந்து இது கிளாஸ் ஃபார் கிளாஸுக்கு தான் போயிருக்கோம். ஏன்னா வந்து என் ஒரு வீடியோக்காக வந்து அவங்களோட ரேங்க்கை வந்து நான் மைனஸ் பண்ண விரும்பலை. அதனால தான் சப்போஸ் நீங்கள் சொல்லுங்கள் ரேங்க் மேட்ச்சில் பண்ணுமான்ட்டு, கண்டிப்பாக நான் ரேங்க் மேட்ச்லேயே பண்ணுறேன். ஓகே, இந்த மேட்ச்சில் அவ்வளோவா கில் அடிக்க முடியல. நான் வந்து டீம் சேரெல்லாம் அடிச்சுட்டு பார்த்துருந்தேன். அந்த சமயத்தில் இருந்து ஸ்கோப்பின் பண்ணி க்ளோலுக்கு பின்னாடி இருக்க எனிமி அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தார். பட் நான் அடிக்க முடியல. பட் இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து எனிமி அடிச்சிட்டாரு. அண்ட் தென் மேலே ஒருத்தர் இருந்தார், அவரையும் வந்து அவர் அடிச்சிட்டாரு. அண்ட் தென் ஃபைனலாக இங்கே தான் வந்து சமயம் ஒரு காமெடி நடக்கும். இவர் வந்து அடிக்க ட்ரை பண்ணுவார். பட் ஆப்போசிட்டில் இருக்க எனிமி வந்து இவர் வந்து டவுன் பண்ணிடுவான். டவுன் பண்ணிட்டு கில் பண்ணாமல் போயிடுவான். தலைவர் என்ன பண்ணுறாரு, இன்ஜெக்ஷன் எடுத்து யூஸ் பண்ணார். இன்ஜெக்ஷன் எடுத்து யூஸ் பண்ணிட்டு அவனுக்கு ஸ்ட்ரைட்டாகவே இருந்தார், வச்சு ஒரு அழுத்த அழுத்தினார். பட் அவனும் டவுன் ஆகிட்டா, இவரும் டவுன் ஆகிட்டார். அட் அ டைமில் ரெண்டு பேருமே டவுன் ஆகிட்டாங்க. பட் ஆப்போசிட்டில் இருக்க எனிமி வந்து இன்ஜெக்ஷன் வச்சுருந்துருக்கானாட்டேக்கா அவன் வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருந்தான். ஓகே, இங்கே வந்து நம்ம டீம்மேட் வந்தார். டீம்மேட் வந்து செம்மையாக டபுள் பர்ல ஒரு அழுத்தி தூக்கிட்டாரு. தூக்கிட்டு க்ளோவல் போட்டு அந்த அமௌண்ட் போட ஆரம்பிச்சிட்டாரு. நாம் வந்து ரெண்டு மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்கோம். ஆப்போசிட்டில் வந்து மூணு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சில் ஒரு தரமான ஹெட்சாட் போவோம். இங்கே ஆப்போசிட்டில் எனிமே ஓடி வருதுன்னா அழுத்தி ஒரு தூக்கு சூப்பராக ஒரு ஹெட்சாட் பண்ணிச்சு. 181 சொல்லிட்டு அந்த கில் அப்படியே டக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஏதாச்சும் கன் கிடைக்குமான்னு பார்த்தேன். கன் கிடச்சிச்சு, MP40 கிடச்சிச்சு. MP40 தூக்கிட்டு வந்து மேலே போனேன். மேலே போனால் பார்த்தா பின்னாடி எனிமி ஷூட் பண்ணியிருந்தான். ஜம்ப் பண்ணி அவனுக்கு செம்மையாக அழுத்து அந்த நான் உட்காந்துட்டு இருந்ததுனால செம்மையாக ஹெட்சாட் போயிடுச்சு. அவனும் இன்ஜெக்ஷன் வச்சிருப்பானாட்டுக்கு அவனும் ஹீல் பண்ண பார்த்தான். டக்குன்னு வந்து அவன் அழுத்தி முடிச்சாச்சு. சூப்பர் தான், இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க. அடிச்சு மொத்தமாக ஸ்குவாட் வைப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் வந்து அவசர அவசரமாக மேலே போனேன். மேலே போயிட்டு எவனாச்சும் கிடைப்பானான்னு சொல்லிட்டு நானும் சுற்றி பார்த்தேன். இங்கே ஒருத்தன் நின்றுட்டு தான் அழுத்தி அவனுக்கு ஒரு ஹெட்சாட்டு அண்ட் தென் நல்லா போயிருந்துச்சு. அவனை வந்து நான் கம்முன்னு கில் எடுக்காமல் விட்டுருந்தா கூட பரவாயில்ல, நான் புஷ் பண்ணி கில் எடுக்கலான்னு சொல்லிட்டு கிட்ட போனேன். அந்த சமயத்தில் பின்னாடி ஒருத்தன் வந்து அடிச்சிட்டான், அவன் வந்து நான் நோட் பண்ணவே இல்லை. டக்குனு நம்ம டீம்மேட்ஸ் வந்து க்ளோவல் போட்டு நம்மளை ஹீல் பண்ணி விட்டாங்க. நான் வந்து டக்குனு மெடிக்கேட் யூஸ் பண்ணிட்டேன். அந்த கில்லை கன்ஃபார்ம் பண்ணலான்னு போகிறதுக்குள்ளே வந்து இன்னொருத்தன் மிச்சம் இருந்த ஒருத்தனையும் டீம்மேட் அடிச்சாங்க. நான் அவனை கில் எடுக்க போகாமல் இருந்தால் கூட
எனக்கு வந்து இந்த மேட்ச்ல 4 கில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் ஃபைனல் மேட்ச் வந்துச்சு. ஃபைனல் மேட்ச் வந்தது நான் வந்து இங்க டாப்ல போயிட்டேன். டாப்ல போயிட்டு அட்லீஸ்ட் இந்த மேட்ச்ல ஒரு 3 கிளாச்சு அடிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். நான் வந்து ஹெட்ஷாட் அடிக்க ட்ரை பண்ணேன், பட் வந்து போகவே இல்லை. சம காண்டாயிடுச்சு. அட்லீஸ்ட் பாடி டேமேஜ் வச்சு போகும்னு பார்த்தா அவ்வளவும் போகல. இங்கே ஒளிஞ்சிருந்து எனிமி வந்து அடிச்சுட்டு இருந்தான். அவன் அடிக்க நான் ட்ரை பண்றதுக்குள்ளார என்ன வந்து டவுன் பட்டான். நான் வந்து இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணிட்டு டக்குனு ஸ்கோப்பின் பண்ணி அழுத்தி தூவினேன். செம்மையா ஒரு ஹெட்ஷாட் போனிச்சு. அந்த இங்கே வந்து ஃப்ரெண்டு டவுன் பண்ணி வச்சிருந்தான். அதை வந்து டக்குனு கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த மேட்ச்ல எத்தனை கில் கிடைக்கும் சத்தியமா எனக்கு வந்து ஐடியாவே இல்லை. கிட்டத்தட்ட அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு டவுன் பண்ணிட்டாங்க. மிச்சம் ஒருத்தன் தான் இருக்கான். அவன் ஒருத்தனாச்சும் கிடைப்பானு சொல்லிட்டு சேம அவசரமாக ஒன்று அந்த கடைசி ஒருத்தனாச்சும் கிடைப்பானா அடிச்சு கில் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணியிருந்தேன். இங்கே வந்து ஆல்ரெடி டவுன் பண்ணி வச்சிருந்தேன். அந்த டவுனை வந்து நான் டக்குனு கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கன்ஃபார்ம் பண்ணிட்டு யார் எவனாச்சும் இருப்பானா அந்த மிச்சம் ஒருத்தருப்பானு பார்க்கல. அதுக்குள்ளே நம்ம டீமேட் வந்து அடிச்சாரு. அடிச்சு அவன்கிட்ட இன்ஜெக்ஷன் இருந்துக்க மாட்டேங்க. இவன் தான் எங்களுக்கு ரெண்டாவது மேட்ச்ல வந்து அமௌண்ட் போட்டான். அவனுக்கு வந்து இப்போ வந்து இவங்க அமௌண்ட் போட்டு செம்மையாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் ஃபைனலாக அவனே முடிச்சாச்சு. இந்த மேட்ச் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நாள் வந்து பார்க்குறேன்.